இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். முதலில் அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2022. எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இன்றைக்கி எபிசோடோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு புன்சிரிப்போடு வந்து அவங்க நாளை முடிச்சிருக்காங்க. எதுக்காகனா வந்து இன்னும் மாயன் நம்மளை மறக்கலை அப்படிங்கிறதும் மகாவுக்கு பெருசாக எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. இதுக்கு நடுவில் கார்த்திகை பற்றி நம்ம பார்த்துட்டோம். டிசிபி கார்த்திக் வந்து திருப்பி திருப்பி அந்த காதலோட சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம். கத்தி எங்கங்கிறத பற்றி திருப்பி வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த வாரத்திலேருந்து ஒன்று மாறனோட ரீஎன்ட்ரியாக அவர் மாறன் வரது இருக்கணும். அது கூடவே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாவே வந்து மாயனை திருப்பி நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நாள் இரு, நான் வேணால் நானும் கூட அங்கே வரேன், நம்ம அங்கே இருந்துக்கலாம், அவங்களும் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கேட்டு சாரதா கடுப்பாக நம்ம இவ்வளோ செஞ்சு பிளானுமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு மாறன் கடுப்பாகி திருப்பி கிளம்பி வரது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரண்யாவுக்கு அந்த புது ஒரு காதல் இருக்குல்ல, அந்த காதலால் வந்து காதல் இப்போதைக்கு வர மாதிரி காமிச்சு அப்புறம் பின்னாடி பிரச்சனை வர மாதிரி போகுமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டோரி லைனுக்காக வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க? திருப்பி நாச்சியாரோட மாயன் இருந்து சந்தோஷமாக வந்து அவர் வந்து அவங்களை கவனிச்சிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட, அப்புறம் அந்த வந்துட்டு போன அந்த ரவுடிங்க, அப்புறம் வந்து அந்த வளையல்லாம் வந்து அழகு வச்சாங்கல்ல அதெல்லாம் திருப்பி எடுக்கிறது, இப்படிலாம் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்